அவங்க தாத்தே வாசிச்சது, அத நான் தொடச்சு கிடைச்சு நான் வாசிக்கிட்டு இருக்கேன். இதுல சிக்கு புக்கு ரயில் பாட்டு வருமா? அடி கள்ளி, பாட்டுன்னு பாட்டு ரயிலே வரும் பாருப்ப. சிக்கு புக்கு ரயிலே இது கலக்குது பாரு வசையில, ஜிக்குவாலா ஜிக்குவாலா மயிலே தம்பி. வாழ்க்கையில நான் எத்தனையோ பாட்டை கேட்டிருக்கேன்பா, ஆனா இந்த பாட்டை கேட்ட உடனே என்ன ஆடி நரம்பெல்லாம் அடி போச்சுப்பா. ஐயா ரொம்ப என்ன புகழாதீங்க, ஏன்னா எந்த புகழுக்கு நான் அடிமையாக மாட்டியா? அது இல்ல தம்பி, எங்க முதலாளி ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு, அதுல உங்களை மியூசிக் டைரக்டரா போகணும்னு சிபாரிசு பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? வந்த இடத்துல எனக்கு இவ்வளவு பெரிய சுமையா? இருந்தாலும் அந்த சுமையை உங்களுக்காக சுமக்கிறியா? உங்களுக்காக சுமக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், சூப்பரா ஒரு பல்லவி போடுங்க. கேளுங்க, தமுக்காலோ தமுக்கா தமுக்கா தமுக்காலோ, ஓ தமுக்கா தமுக்கா தமுக்காலோ. என்ன தம்பி வாசிக்கிறீங்க? இது ஒரு சமுக்காலம் வைக்கிறவருடைய சோக பல்லவிங்க. நல்லா இருக்குல்ல பல்லவி? நல்லா இருக்கு தம்பி. சரணம் போடுங்க. பகவான் சரணம், பகவதி சரணம், சரணம் சரணம் ஐயப்பா, பகவதி சரணம், பகவான் சரணம், சரணம் சரணம் ஐயப்பா. நான் கேட்டது இந்த சரணம் இல்ல, பாட்டுல வர சரணம். டெம்போ இல்லைங்கிறீங்க. ஆமா இப்ப பாருங்க. சரணம் அப்பா சரணம் அப்பா சாமியே, வரணும் அப்பா வரணும் அப்பா சாமியே. பிரமாதம் எல்லாம் நான் போட்டதுங்க, வெளியில சில பேர் தான் போட்டதுன்னு சொல்லுவாங்க. நான் பாருங்க. நான் நம்ப மாட்டேங்க. நீங்க இங்க இருங்க, நான் போய் என் முதலாளி ரீல் ரங்கசாமியை கூட்டிட்டு வரேன். அவர் வந்து கதை சொன்னாருன்னா செத்திடுவாரு. ஐயா இன்னைக்கு வேணா, இன்னைக்கு வேணா. நாளைக்கு நல்ல நாளுங்க. நாளைக்கு நல்ல நாம. நீங்க இங்க இருங்க, நான் வரேன். மாடி ரீல் ரங்கசாமி அவள பெட்டிக்கு பில்லு போட்டாலும் போட்டு பேசிக்கிட்டு இருக்காப்பா. அடியே கங்கம்மா, நல்ல வேலை தப்பிச்சான். அதை மட்டும் இங்க வந்து கதையை சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நம்மளை அறுத்து ஆறு கூட ஆக்கியிருப்பான். அது சரிங்க, வந்த வேலையை விட்டுட்டு என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் ஆர்மியை போட்டியும் கையுமா? அடியே கங்கம்மா நீ கவலைப்படாதரி, போகும்போது ரங்கசாமி அட்வான்ஸையும் ராஜாராமட்டையும் வாடகை வாங்கிடலாம். ராஜாராம் தான் இருந்த வரைக்கும் வாடகை கொடுத்துட்டானே.